மனித உரிமைகள் கழகம் சார்பாக கரூர் மாவட்டத்தில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தற்போதைய உலகளாவிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய கொரோனா பிரச்சனைக்காக தமிழக அரசு எடுத்துக்கொண்டிருக்கும் நடவடிக்கைகளை பாராட்டும் விதமாகவும், அதே நேரம் கரூரில் தற்போது அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொரோனா பிரச்சனைகளுக்கு நடவடிக்கை எடுக்க மனித உரிமை கழகம் அனைத்து ஒத்துழைப்பும் தரும் என்ற நோக்கத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அடித்தட்டு மக்கள் முதல் பெரும் தொழிலதிபர் வரை கொரோனா பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நிவாரணமாக தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, ஏதாவது ஒரு 5000 ரூபாய் அல்லது 10000 ரூபாய் குடும்பத்துக்கு தர வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மேலும் கருப்பர் கூட்டம் என்று ஒரு குழு இந்து மதத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டத்திற்கு காவல்துறை ஆணையர், சென்னை காவல்துறை ஆணையாளர் குண்டாஸ் போட்டிருக்கின்றார். அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மேலும் அந்த கருப்பர் கூட்டத்தின் மீது எடுத்த நடவடிக்கை தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போதைய சூழ்நிலையில் வருகின்ற 1ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் தடையை எடுத்து அனைத்து மக்களும் சராசரி பிழைப்புக்கு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் தடை மட்டும் கொரோனாவை நிறுத்திவிடாது என்பதை தமிழக அரசுக்கு சொல்லியிருக்கின்றோம். எந்தெந்த பகுதியில் அதிகமாக பரவுகிறதோ அந்த பகுதிக்கு தடையை ஏற்படுத்திவிட்டு மற்ற பகுதிகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மனித உரிமை கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.